எப்போதுமே எனக்கு எதிராக பேசக்கூடியவர் இன்றைக்கு எனக்கு பக்கத்திலே இருந்து, நல்ல வேளையாக இது பட்டிமன்றம் இல்லாததால் என்னை எப்பவுமே, நான் பேசின பிறகு ராஜா சார் பேசினா எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கும். நான் சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லிடுவாருன்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பட்டிமன்றம் என்று இல்லாமல் கலைஞர் அவர்களினுடைய தமிழினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனால் வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் பேசுவது எதையுமே மறுக்காமல் எனக்கு பிறகு திரு ராஜா அவர்கள் பேச போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த மேடையிலே முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே இருக்கின்ற கழகத்தை சார்ந்த ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். என் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற பெருமக்கள், அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். இயல் இசை நாடகம் என்கின்ற அந்த மூன்று தொகுப்பிலே அதே வரிசையில் அது வராது என்று தம்பி அருள் பிரகாஷ் சொன்னார். அது உண்மை. அது ஏனென்றால் மனிதன் தன்னுடைய உணர்வுகளை முதலில் வெளிப்படுத்துவதற்கு மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே நடனமாடி சைகை காண்பித்து அப்படிலாம் தான் சொல்லியிருக்க முடியாது. அதனால் நாடகம்தான் முதலில் வந்தது. அந்த நாடகத்திற்கு பிறகு எது வந்திருக்க முடியும் என்று யோசித்து பார்த்தால் இசைதான். இப்போ இசை வந்து நம்முடைய வாழ்க்கையோடே கலந்தது. எல்லா தொழில் செய்கிறவர்களையும் நீங்கள் பார்த்தா பாட்டு பாடிக்கிட்டு தான் செய்வாங்க. நீங்கள் வயலில் வேலை செய்கிறவர்களை கவனித்தால் இசை என்பது அவங்க கூட இருக்கும். பிறக்கும் போது தாலாட்டிலிருந்து மரணத்தில் ஒப்பாரி வரை இசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கூடவே வருவது. அதுதான் இரண்டாவதாக வந்தது. பரிமாணங்கள் தமிழ் மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த மூன்று பரிமாணங்களிலும் கலைஞர் அவர்களினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காகத்தான் நாங்கள் மூன்று பேரும் இங்கே வந்திருக்கின்றோம். அதில் இசை அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டு ராஜா சார் நாடகம்ன்றத எடுத்துக்கிட்டார். நான் நாடகத்தில் நிறைய பேசலாம், அதனால் அது எளிதாக இருக்கும்னு அதை எடுத்துக்கிட்டு இசை என்பதை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் கூட முதல்ல நினைத்து பார்த்தேன், கலைஞர் அவர்கள் இசை என்று நான் என்ன பேசுவதனால் நிறைய செய்திகள் இருக்கிறது என்பதை போக போகத்தான் தெரிந்து கொண்டேன். முதல் விஷயம் என்னன்னாக்க, இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து என்று நாம் பாடுகிற அந்த நீராறும் கடல் எடுத்த அந்த செய்யுள் இருக்கிறதல்லவா, மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய நூலிலே எழுதிய ஒரு பாடல். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் இதற்கு இசை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மெல்லிசை மன்னர் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் இதற்கு இசை அமைக்க சொன்னது அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா அவர்கள் தான். இப்போ எல்லா மேடையிலும் அந்த நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் வாழ்த்தை பாடித்தான் நிகழ்ச்சிகளை நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த பாடலிலே இருக்கிற இனிமை மாத்திரம், அந்த இசையே அதற்கு ஒரு இனிமை சேர்க்கிறது இல்லை. அந்த தக்க சிறு பிறைநுதலும்னு அதை ஆரம்பிக்கிற போதே அந்த இசைக்குள்ளே நம்முடைய மனம் ஈர்க்கப்பட்டு விடுகிறது. அந்த இசை அமைப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் என்பதை முதலிலே நான் யோசித்து பார்க்கிறேன். இப்போ இது நடந்து எவ்வளவு வருஷம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இசை அமைக்க சொல்லி ஒரு 40-45 வருடங்களாவது இருக்கும், மேலேயே கூட இருக்கலாம். நீங்க அதிலிருந்து பார்த்து செந்தமிழான நம் தமிழ் மொழின்னு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடலை எழுதியதும் கலைஞர் அவர்கள் தான். செம்மொழி மாநாட்டிலே அந்த மாநாட்டினுடைய பாடலாக ஒலித்த, எவ்வளவு தடவை அதை பார்த்துருக்கோம், அதில் பழமையிலிருந்து புதுமை வரை தமிழுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் சொல்லுகிற அந்த பாடலுக்கு ஒரு துள்ளல் இசை, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கே உரித்தான அந்த துள்ளல் இசை, அந்த பாடலை எழுதியதும் கலைஞர் அவர்கள் தான். அவ நீங்க அந்த ரேஞ்சை பாருங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரிலிருந்து தொடங்கி ஏஆர் ரஹ்மான் வரை அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அந்த பாடலினுடைய வரிகளை எழுதி கொடுத்த விதத்திலே கலைஞர் இசை தமிழுக்கு செய்திருக்கிற பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப பிரமாதமானது. ரொம்ப சில விஷயங்களை படிக்கிற போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேகலா பிக்சர்ஸ், கலைஞர் அவர்களினுடைய நிறுவனம் அது, மேகலா பிக்சர்ஸ் வந்து எங்கள் தங்கம்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க.
அல்ல, எம்ஜிஆர் தான் கதாநாயகர். இப்போ பாடல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இசையமைப்பு எம்எஸ்வி செய்ய போகிறாரு, எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா செய்ய போகிறாரு. கலைஞர் வந்து ஏன்னா அவருடைய பிக்சர்ஸ் இல்லையா, அவர் அப்பப்போ வந்து விசாரிச்சுப்பாரு, என்னையா பண்ணிக்கிட்டீங்களா, பாட்டு முடிஞ்சிருச்சா. எம்எஸ்விட்ட கேட்டாரா, என்னையா பாட்டு பண்ணிட்டீங்களா. கவிஞர் எழுதிட்டுருக்காரு. யார் கவிஞர்னா, வாலி தான் கவிஞர். அந்த பாடலை எழுதியவர், அதாவது எம்ஜிஆர் நடிக்க போகிறாரு, நடிக்க போகிற அந்த பாடலை எழுதி கொண்டிருக்கிறவர் வாலி. கவிஞர் எழுதிட்டாரா, ஒரு லைன் எழுதிட்டாரு. என்ன லைன் அது? நான் அளவோடு ரசிப்பவன், இதுதான் முதல் லைன். இதை எழுதிட்டாரு வாலி. ரெண்டாவது லைன் என்னன்னு கலைஞர் கேட்டிருக்காரு. அதைத்தான் எழுதிட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு. கலைஞர் உடனே ஒரு தயக்கமும் இல்லாமல் சொன்னாராம், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். அதில் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கீங்க, கட்டாயம் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். இந்த ரெண்டாவது லைன் அப்படி, அது கவிஞர்களுக்கு இயல்பானது. அந்த சந்தம் வந்த உடனேயே அந்த கவிதை வரிகள் துள்ளி வருகிற போது தான் இசைத்தமிழ் ஏற்றம் பெறுகிறது. இப்போ எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த பாடலை கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார், ரொம்ப பிடிச்சிருச்சான். அவரும் வாலியும் ரொம்ப நண்பர்கள் இல்லையா, அதனால வாலியை கட்டிப்பிடிச்சு அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாராம். என்னங்க அப்படின்னு வாலி கேட்ட உடனே, நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதினியா, அதுக்கு தான் இந்த முத்தம்னு எம்ஜிஆர் சொன்னாராம். அப்போ பாதி முத்தத்தை நீங்கள் கலைஞருக்கு தான் கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னதாக. அந்த செய்தியை படித்த போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது நம்முடைய கலைகளுக்கு மிகப்பெரிய மரியாதைகள். எனக்கு எப்பவுமே என்னன்னு தோணும் தெரியுமாங்க, சில இடங்கள்லாம் கல்யாணத்தில் கல்யாண சந்தடி சத்தம் ஒரே அங்கே ஓடுவாங்க ஆடுவாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓரத்தில் ஒரு நாதஸ்வர கலைஞர் உட்காந்து வாசிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் உண்மையிலேயே நாதஸ்வரம் என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு கலை. இந்த மண்ணிலே தோன்றிய நாதஸ்வர வித்வான்களினுடைய பெருமையை பற்றி தனியாக நம்ம ஒரு மீட்டிங் போட்டு பேசணையா, அவ்வளவு சொல்லுவதற்கு இருக்கிறது. ஆனால் நாம் அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் உரிய மரியாதையை கொடுக்கிறோமானா, சில சமயங்களில் எனக்கு அது இல்லையோன்னு தோணும். ஏன்னா இந்த சத்தம் சந்தடிக்கு நடுவில் அவர் பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருப்பார். நாதஸ்வரம் என்பது எளிதாக வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அல்ல. அது வயிற்றிலே இருக்கிற காற்றிலிருந்து உயிரையும் குழைத்து கொடுக்கிற போது தான் அவ்வளவு நல்ல இசை அதில் வர முடியும். இசைக்கலைஞர்களை மரியாதை செய்யாத எந்த சமூகமும் நாகரிகத்திலே வளர முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அவர் மீட்டிங்க்கு வராரு. இப்போ முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் மீட்டிங்க்கு வரும்போது எவ்வளோ பரபரப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க வர்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இன்னைக்கு நாங்கள் தான் தாமதமாக வந்தோம், நானும் ராஜா சார் தான் தாமதமாக வந்தோம், அமைச்சரையும் முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் முன்பே வந்து விட்டோம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பே வந்து விட்டோம். நீங்கள்லாம் அப்போ வரல, அதனால் பக்கத்தில் இருக்கிற கந்தகோட்டத்துக்கு போய் வரலாம் என்று போய்விட்டு வந்ததுனால ஒரு 1.5 மணி. அந்த முருகனையும் இன்றைக்கு தரிசிக்கிற ஒரு பெரிய பேர் இந்த பகுதியில் பேசுவதனால எங்களுக்கு கிடைத்தது. அதனால தான் கொஞ்சம் தாமதம் வந்தோம், ஏன் மன்னிச்சுக்கோங்க அதுக்கு. இப்போ அமைச்சர்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே யாராவது ஒருத்தர் பாடிக்கிட்டு இருப்பாரு மேடையில், கூட்டத்தை சேர்க்கறதுக்காக அவர் கச்சேரியை வச்சிருப்பாங்க. அமைச்சர் வந்துட்டாரு, முதலமைச்சர் வந்துட்டார், ஆ போரு போருன்னு அவர் அனுப்பிச்சிடுவாங்க. அவர் பாதி பாட்டில் அதே சென்டென்ஸோட முடிச்சுட்டு அவர் போயிடுவார். அந்த கலைஞனின் மனம் வருத்தப்பட்டிருக்கும் தானே, அமைச்சர் முக்கியமானவர் முதலமைச்சர் முக்கியமானவர். இருந்தாலும் அந்த கலைஞனுக்கு, ஐயோ என் பாட்டு அவர் ஒரு லைனை கேட்க விடாம இவங்க என்னை தள்ளிட்டாங்களேன்னு தோணுமா தோணாத, தோணும் தானே. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மேடையிலே ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வித்வான் பாடிக்கொண்டிருக்கிறார். முன்னாடி வரிசையிலே ஒரு பத்திரிகையாளர் உட்கார்ந்திருந்தார், ஊடகத்துறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர். அவரு இசையை ரசிக்கிறவர், அந்த கச்சேரியை அவர் நல்லா ரசிச்சிட்டு இருந்தார். முதலமைச்சர் வந்த உடனே அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வழக்கம் போல முடி முடி முடின்னு சொல்லி இருந்தால இந்த இசைக்கலைஞரை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த பத்திரிகை துறை நண்பருக்கு கொஞ்சம் வருத்தம். ஒரு சீட்டை எழுதி கலைஞரிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த சீட்டில் என்ன எழுதி இருந்தார் என்றால், உங்களின் வருகையினால் மோகன ராகம் முகாரி ராகமாகிவிட்டது அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சார். முகாரி ராகம்ன்றது அழுகை நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம், மோகனம் என்பது மகிழ்ச்சியான நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம்.
நீங்க வந்ததுனால ஒரு கச்சேரி பாதியில முடிஞ்சிருச்சுன்னு எழுதல, அதுலயே ஒரு கவித்துவமாக உங்கள் வருகையால் மோகன ராகம் புகாரி ராகம் ஆகிவிட்டது. அதை பார்த்த உடனே கலைஞர் அவரை கூப்பிட்டுருக்கார், அந்த பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்டுருக்கார். இப்படிலாம் இருந்திருக்குங்க, பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்டு அவர் நேரடியாக விசாரிக்கிற அளவு அவர் எப்பவுமே ஆக்சசிபிளாக இருந்திருக்காரு. கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்ட உடனே, இல்லை ஒரு கச்சேரி ரொம்ப நல்ல கச்சேரி நடந்துட்டு இருந்தது, நீங்கள் வந்த உடனே அவன் அப்படியே முடிக்க சொல்லி அவரை போக சொல்லிட்டாள். கலைஞர் உடனே அந்த அவங்க இருக்காங்களா கச்சேரி செய்ய அந்த வித்வான்லாம் இருக்காங்களா போயிட்டாங்களா, இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, திரும்ப வாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கீழே அமர்ந்து கொண்டு பாதியில் விடப்பட்ட கச்சேரியை இன்னும் அரை மணி நேரம் நடத்த வைத்து அந்த கலைஞரை, அந்த இசைக்கலைஞரையும் முக்கியமாக கூட இருந்த துணை கலைஞர்கள், எப்பவுமே இசைக்கலைஞர் மாத்திரம்னா அவர் மாத்திரம் முக்கியம் இல்லை, பக்கவாதியம் வாசிக்கிறவர்கள், மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு, தம்புரா போடுறவங்க மட்டும், எல்லாருமே கலைஞர்கள் தான். எல்லாருக்கும் மரியாதை செய்து அவங்க மேடையிலிருந்து இறங்கின பிறகு இவர் மேடையிலே ஏறி தன்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்றால், ஒரு முதலமைச்சரனுடைய நேரம் எவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொரு மணித்துளி பின்னாடியே ஒரு செக்ரட்டரி நின்றுட்டு இருப்பாரு, நீங்க பாத்திருக்கீங்கல்ல, நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு, லேட் ஆயிருச்சு. ஆனால் அதையும் மீறி ஒரு இசைக்கலைஞரனுடைய மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்த அந்த நோக்கம் அவருக்கு ஏன் வந்ததென்றால், அவரினுடைய குடும்பமே இசையில் திளைத்திருந்த ஒரு குடும்பம், நல்ல இசை மீது அவருக்கு இருந்த அந்த மரியாதை எல்லா சமயங்களிலும் கலைஞர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசித்தது என்னவென்றால், ரொம்ப நம்ம அடிக்கடி கேட்கிற பாடல், காகித ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். எனக்கு இன்னும் அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் என்னுடைய மனத்துக்குள்ளே ஒரு பெரிய சோகம் வரும். சில பாடல்கள் ரொம்ப தனித்துவமானது இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு அப்படி இருக்கும், ஒரு பாட்டை கேட்டால் துள்ளி குதிக்கணும் போல இருக்கும், ஒரு பாட்டை கேட்ட உடனேயே மனம் ஒரு சோகத்தில் ஆழ்ந்துடும். அப்படி என் மனம் சோகத்தில் ஆழுகிற பாடல் இந்த பாடல் தான், காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வீட்டில் என்னையும் சேர்த்து மூணு பேர், எனக்கு ரெண்டு அக்கா, நாங்கள் மூணு பிள்ளைகள். எங்களுடைய பெற்றோர்கள் காலமான போது, அது முதல்ல அம்மா காலமாயிட்டாங்க, அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து எங்கள் அப்பாவையும் நான் இழந்துட்டேன். அப்பா இழந்த அந்த நாள் நானும் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை, அப்போவே வளர்ந்து எங்களுக்கே குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு. ஆனால் அப்பா அம்மாவை இழக்கிற போது நம்ம வயசு நமக்கு தெரியாது, நம்ம மனசுக்குள்ளே நம்ம சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்போம். அப்பா அம்மாவை பொறுத்தவரை நம்ம எப்போதுமே சின்ன பிள்ளைங்க தான், நமக்கே 50 வயசு ஆனாலும் நம்ம இன்னும் சின்ன பாப்பான்னு தான் கூட்டிகிட்ருப்பாங்க வீட்டில். அப்போ மூணு பேர் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்போது என் மனசுக்குள்ளே இந்த பாடல் வரி வந்தது. நாங்கள் மூணு பேர் இருக்கோம், அப்பாவும் அம்மாவும் இப்போ இல்லை, ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு என் மனசில் தோன்றிய பாடல் இதுதான், காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம், எங்களுடைய இறந்த காலத்தோடு எங்களை இணைத்து கொண்டிருந்த அப்பாவும் அம்மாவும் இல்லையே, இவ்வளவு வேதனையையும் வார்த்தைகளாக எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இந்த பாடல் ஒரு வரியிலே அத்தனை வேதனையையும் சொன்ன ஒரு பாடல், அதனால் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தில் அந்த பாடலுக்கு இசையமைப்பது திரு ராமமூர்த்தி அவர்கள், மெல்லிசை மன்னர்கள்னு விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தான் இந்த பாடலுக்கு இசையமைப்பதற்காக வந்திருக்கிறார். மாயவநாதன் என்ற கவிஞர் பாடல் எழுத வேண்டியவர், சிச்சுவேஷன்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ரொம்ப பழைய படம், இங்கே இருக்கிற சில வயதானவர்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க ஒருவேளை டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன் என்னென்னா, மூன்று சிறு குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்துட்டு பாடுற மாதிரியான பாட்டு இதுதான் சிச்சுவேஷன். டியூன் போட ராமமூர்த்தி ஐயா சார் நிற்கிறாரு, இந்த மாயவநாதன் என்ற கவிஞர்கிட்ட பாட்டு எழுதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சினிமா பாட்டு டியூன் போட்டுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையாங்க பிரச்சனை ஏதாவது? ஆ சரி. இப்போ யூஷுவலா இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார்லாம் என்ன பண்ணுவார்னா, நோட்ஸை கொடுத்துருவார். சில இசையமைப்பாளர்கள் தத்தகாரத்தில் சொல்லுவாங்க, தன்னென்ன அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ராமமூர்த்தி சார் அன்றைக்கி எந்த மூடில் இருந்தாரோ தெரியல, என்ன டியூனு கேட்ட உடனே பாட்டு எழுத போகிறவர் பேர் என்ன? இப்போ சொன்னேன் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள மாயவநாதன் ராமமூர்த்தி சார் சொன்னாராம், மாயவநாதன் அதான் டியூனுன்னாராம். இந்த டியூனுக்கு எப்படி எழுத முடியும்? மாயவநாதன்
மாயவநாதன் மாயவநாதன் மாயவநாதன் இதான் டியூன் சொல்லியிருக்கார். அந்த கவிஞருக்கு கடுப்பாயிட்டார். இந்த டியூனுக்கு எப்படி சார் பாட்டு எழுத முடியும்னு அவர் போயிட்டாராம். அப்ப கலைஞர் அங்கே இருந்திருக்கிறார். இதான டியூன் நான் சொல்றேன். காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம், அதே டியூன் தான் என்று உடனடியாக அந்த கவிதை வரியை கலைஞர் எழுதினார் என்று நான் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மந்திரிகுமாரி பாடத்திலே என்ன எருமை கண்ணுகுட்டின்ற பாட்டு, இதெல்லாம் ரொம்ப பழைய கால பாட்டு, அமைச்சரையாவுக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். ஏச்சு புழைக்கிறவ ஏழடுக்கு மாளிகையில் எகத்தாளம் போடுறானே, அவன் பேச்சை மறுக்கிறவன் பிச்சை எடுக்கிறானே என்று கலைஞர் அந்த பாடலை வடிவமைத்திருக்கின்றார். பராசக்தி அவருடைய இயல் திறமையை பற்றி தம்பி அருள் பிரகாஷ் சொன்னார். திரு சகோதரர் திரு ராஜாவும் பேச போகிறார். அல்ல அவருடைய வசனங்களும் சரி, மேடையில் அவருடைய பிரசன்ஸும் சரி, எது ரொம்ப நமக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னா உடனடியாக தமிழ் அவரிடமிருந்து கொப்பளித்து வரும். அதை கேட்கிற போது அது பட்டிமன்ற பேச்சாளர்களான எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா பட்டிமன்றம் என்பது அப்படித்தான், பல பேர் நினைக்கிறாங்க நாங்கள் முன்னாடியே வீட்டிலேருந்து தயாரிச்சு வந்து இங்கே ஒருத்தர் ஒருத்தர் ட்ராமா மாதிரி நடத்துவோம். அப்படி பட்டிமன்றம் நடத்தவே முடியாதுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தானே, ஏ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்கப்பா, நீ அதை சொல்லு நான் இதை சொல்கிறேன், கண்டுபிடிப்பீங்களா மாட்டிங்களா? எதிரில் இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து பயத்தோடு நாங்கள் பேசினால்தான் பட்டிமன்றம் நன்றாக நடக்கும். அந்த இடத்துல நமக்கு தோன்றி பதில் சொல்ல வேண்டும். கலைஞரினுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான். சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்தபோது பெரியவர் பக்தவத்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இருக்கு. பக்தவத்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிலே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரே ஒரு குறை தான் எனக்கு. என்ன குறைனா ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லையே என்பதுதான் எங்களுக்கு குறை அப்படின்னு யார் சொன்னது? பெரியவர் பக்தவத்சலம். அப்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்காரு. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனடியாக எழுந்து நின்று, ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த குறை நீங்கிவிடும், ஏன்னா நீங்க எதிர்கட்சியா வந்துருவீங்க என்று சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த பதில் சொல்லுகிற அந்த வேகம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா பல சமயத்துல நம்ம யாராவது நக்கலா ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு பரபரன்னு ஒரு நல்ல பதில் சொல்லணும், ஆனா ஒரு பதிலுமே தோணாது. அப்புறம் வீட்டுக்கு போய் ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிற நேரத்துல ஐயோயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாமே, அப்ப தோணி என்ன பயன்? அந்த இடத்துல எல்லாம் பதில் சொல்லி அவர்களினுடைய செருக்கை நாம் மறுத்திருக்க வேண்டும். ஆனா அது எல்லாருக்கும் அமையாது, சிலருக்கு தான் அந்த திறமை உண்டு, கலைஞருக்கு அது உண்டு. அவர் எழுதிய பாடல்களிலுமே அது வெளிப்பட்டது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் கண்ணகி இந்த படத்துல பூம்புகார் படத்துல கவுந்தி அடிகளா வருவாங்க. என்னங்க உங்களெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூம்புகார் படம் பார்த்துருக்கீங்க தானே அப்பா, ஒரு பத்து பேர் கை தூக்கியிருக்கீங்க, மகிழ்ச்சி. பூம்புகார் படத்துல அந்த நிறைவு காட்சி உங்களுக்கு தெரியும், கண்ணகி போய் பாண்டியனுடைய அவையிலே ஆவேசமாக நீதி கேட்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியிலே கண்ணகி நீதி கேட்க போகிற போது பின்னால் இருந்து ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த காட்சி அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், கோவலன் கொலை செய்யப்பட்டான்னு கேட்கிற மட்டும் கண்ணகி ஒரு பயந்த பெண், அவ பேசவே மாட்டான். அவ இல்லாத அநியாயம் கோவலன் செஞ்சா கூட இவ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட ஆள் இல்லை. இவ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு வார்த்தைகளை வெளியே விடாமல் இருந்த பெண், ஆனால் கோவலன் கொலை செய்யப்பட்டான்ற செய்தியை கேட்ட உடனே கீழே விழுறா. அதுக்கு பிறகு எழுந்து நிற்கிறாள். கீழே விழுந்த கண்ணகி அல்ல எழுந்து நின்ற கண்ணகி. எழுந்து நின்ற கண்ணகிக்கு இருந்த அறச்சீற்றம், ஒரு இடத்திலே நீதி தவறுகிற போது அந்த நீதி தவறுதலை பெண்கள் தான் கேட்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே 2000 வருஷமாக இருக்கிற ஒரு வழக்கம். அதற்கு முன்னுதாரணம் அதனுடைய முதல் ஆணி வேறே கண்ணகிதான். இந்த காட்சியை பூம்புகார்ல இப்ப கொண்டு வரணும், அப்ப பின்னாடி ஒரு பாடல் வர வேண்டும். அந்த பாடலை கலைஞர் தான் எழுதுகின்றார். அந்த பாடலிலே அவர் எழுதுகிறார், அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், அதை வச்சு எழுதுறாரு. அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது,
நின்று கொல்லும் தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு பாடலை எழுதிட்டார். யார் எழுதினது? கலைஞரையா எழுதிட்டாங்க. கே பி சுந்தராம்பாள் அம்மா தான் கவுந்தி அடிகளாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரிய தெய்வ பக்தி கொண்டவர்கள். அவங்க சொல்லிட்டாங்களா கலைஞரையாட்ட, ஐயா இதை பாருங்க, தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு நீங்கள் எழுதிருக்கீங்க, நான் பாட மாட்டேன்ட்டாங்க. ஏமா பாட மாட்டீங்க, எனக்கு ரொம்ப பக்தி உண்டுங்க, தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னா நான் பாட மாட்டேன். இப்போ ஒரு பிரச்சனை பாருங்களேன், ஒரு தலைவர் என்பவர் யார் என்பதை பார்த்துக்குங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் நீ பாட மாட்டியா, நான் வேற ஆளை வச்சு பாட, இப்படி சொன்னா ஷூட்டிங் 10 நாள் நின்று போகும். அந்த இடத்திலே ஒரு தலைவர் என்பவன் எல்லாரையும் அரவணைத்து செல்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். கலைஞர் அதுக்கு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அப்படிமா நீங்க பாட மாட்டீங்களா, நான் மாத்தி எழுதிடுறேன். எப்படி மாத்தி எழுதினார் பாருங்க. அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு பாட்டு எழுதிட்டார். அப்போ அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அங்கே கண்ணகிய தெய்வமாகிவிட்டாள் என்று பொருள் வருமாறு பாடலை மாற்றிவிட்டார். அன்று கொல்லும் அரசனானை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னா சுந்தராம்பாளம்மா மகிழ்ச்சி அந்த பாட்டை பாடிட்டாங்க. அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை, இவங்களுடைய அப்ஜெக்ஷனையும் அவங்க புறந்தள்ளவில்லை. இப்படி அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற ஒரு தலைவராக அவர் எல்லா இடத்திலும் விழுந்தார். அவருடைய இசை தமிழ் என்பதும் அப்படித்தான் இருந்தது. பராசக்தி படம் 1952 மறக்க முடியாத படம். அதில் இருக்கிற வசனங்களை பற்றியெல்லாம் எனக்கு பிறகு பேச வருகிற திரு ராஜா அவர்கள் சொல்லுவார்கள். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், எப்பவுமே பாட்டு புஸ்தகம்னு ஒன்று வரும். பெரியவங்களாம் இருந்தால் தெரியும், நான்லாம் வந்து 25 காசுக்கெல்லாம் போய் பாட்டு புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். நாம் என்னவோ பெரிய இசைக்கோயில் சித்திரான்னு நினப்பு நமக்கு, பாட்டு புஸ்தகத்தை வாங்கி கர்ண கொடூரமாக கத்திக்கு கிடப்போம். பாட்டுக்கு தான் எப்பவுமே புக்கு உண்டு. வசனத்துக்கு எது முதல் முதல்ல புக்கு வந்தது தெரியுமா? மனோகரா வசனத்தை கலைஞர் எழுதிய போது தான் முதன் முதலாக வசனம் என்பதே புத்தகமாக வந்தது. அவர் என்னுடைய இயல் தமிழ் மற்றும் நாடக தமிழுக்கான ஆதாரங்கள் இவை எல்லாம். பராசக்தி படத்துல சுதர்சனம் ஐயா அவர்கள் தான் இசை. அவங்க என்ன சொல்லிட்டாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அப்ப வந்து ஒரு ஹிந்தி பாட்டு வந்தது, ரொம்ப பிரபலமான ஹிந்தி பாட்டு, அதே டியூன் வேணும்னு சொல்லிட்டார். அதே டியூன் தான் வேணும். இப்போ ஹிந்தி டியூனுக்கு வந்து தமிழ் வார்த்தைகளை போடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, அந்த மொழி வார்த்தைகள் தான் அதுல நிற்கும். அதனால பல கவிஞர்கள் எழுத முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அந்த டியூனே வித்தியாசமா இருக்குங்க, அது தமிழ் டியூன் மாதிரியே இல்லை, அதுக்கு எப்படி எழுத முடியும்னு பல பேர் மறுத்த பிறகு கலைஞர் நான் எழுதி தர்றையான்னு சொல்லி எழுதினார். பூமாலை நீயே புழுதி மண்மேலே வீணே வந்து ஏன் தவழ்ந்தாய் என்று அந்த பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு அந்த கல்யாணி பாடுகிற பாடல் அது கலைஞர் எழுதிய பாடல் தான். அவ்வளவு ரொம்ப பழைய கால செய்திகளாகவே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஒருவேளை உங்களில் சில இளைஞர்கள் சொல்லக்கூடும். பாசப்பறவைகள் படம் மாத்திரம் அவர் பாட்டு எழுதிக்கிட்டு தான் இருந்தார். பாசப்பறவைகள் படமாக பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் சும்மாவே இருக்கீங்க பாடி அந்தமாக பார்த்துருக்கு. சிவகுமார் சார் ராதிகா மேடம்லாம் நடித்த படம் அது. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, அண்ணன் தங்கையை பார்த்து பாடுகிற பாடல். இந்த பாட்டை எழுதுறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு பாசமலர் வந்தாச்சு, அண்ணன் ஒரு கோவில் சிவாஜி சார் நடித்த படம் வந்தாச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் தங்கை உறவை சொல்லிக்கிற பாச பிழம்பான பாடல்கள் நிறைய இருக்கு. அது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், இப்போ கூட சில பாசமான அண்ணன் தங்கைகள் இப்பவும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தங்கச்சி பேரு சொன்னாலே ஒரு அண்ணன் அழுதுறாரு. ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பார்த்தேன், வீட்டுக்காரமா பயங்கரமா கோவிக்குது. ஏமா அவங்க வீட்டுக்காரர் மேல இவ்வளவு கோவம், ஒரு தடவை கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டது இல்லை சார், என் பேரு சொல்லாத தங்கச்சி பேரை தான் சொல்லி கூப்பிடுவாரு. இப்பவும் கூட அந்த பாசம் இருக்கிறது. ஆனா பாடல்கள் ஏற்கனவே வந்துருச்சு, படம் ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு அண்ணன் தங்கையை நினைத்து பாடுவதாக புதுசா ஒரு பாடல் உருவாக்கணும். தென்பாண்டி தமிழேன்னு தான் எழுதுறாரு. ஒரு அண்ணன் தங்கை உறவை சொல்லுகிற போது கூட தமிழினுடைய மனத்தையும் சுவையையும் வைத்துத்தான் அவரால் அந்த பாடலை எழுத முடிந்தது. என் சிங்கார குயிலே வாழ்த்தி உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் தீரவில்லையே என்று எழுதிய அந்த பாடலை நான் மிக மிக ரசித்து கேட்ட பாடல். நிறைவாக எல்லாருக்கும் பிடித்த பாடல் அந்த பாடலை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள் எப்போதும் கட்டாயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய தீர்மானமான எண்ணம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடல் அதே பூம்புகார் படத்திலே வந்த ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்கிறார்.
அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே என்று விருத்தத்தில் சொல்லிவிட்டு பாடலை எழுதுகிறார். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாலிபம் என்பது கலைகிற வேடம். பாருங்களேன், இந்த பாடல் எழுதப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் இருக்கும். அன்றைக்கு இருந்த வாலிபம், அதுவும் சிலப்பதிகார காலத்துல வரதை எழுதுறாரு. இவர் இந்த பாடலை எழுதிய 50-60 வருஷம் ஆச்சு. ஆனா இளமை என்பது கையில அழிகிற நீர் மாதிரி. கையில தண்ணி அழினா என்ன ஆகுங்க? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்ம கையில கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. நமக்கு கிடைக்கிற இளமை என்பது அப்படித்தான். சின்ன வயசா இருக்கும்போது யாருக்காவது 40 வயசாச்சுன்னு சொன்னாலே அவன் சொல்லுவான், அப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னு. சீக்கிரமா உனக்கு வந்துருண்டா தம்பி, 40ன்றது அவ்வளவுல தள்ளி இல்ல, 40, 50, 60 சீக்கிரம் சீக்கிரம் வாழ்க்கையில வந்துடுறது. ஆனா இளமையா இருக்கிற போது அது தெரியவே தெரியாது. இளமை என்பது கையில அழிகிற நீர் மாதிரி. அந்த காலத்துல நீ தீமைகளை தடுக்காவிட்டால் உன்னுடைய வருங்காலத்துல உனக்கு முதுமை வருகிற போது அந்த தீமைகள் உன்னை விழுங்கிவிடும் என்கிற அந்த அட்வைஸ் இருக்கே, அது இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற +2 படிக்கிற பையன்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ். எவ்வளவு அழகா எழுதிருக்கார் பாருங்க. வாலிபம் என்பது கலைகிற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். இன்னைக்கு கூட பசங்க சொல்றேன், ஆ போன போதியா என்னையான் சொல்றான்ல, அவனுக்காக எழுதப்பட்டது. இதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. எது வருமுன்? வருமுன் காப்பதுன்னு சொல்றான்ல, எது வருமுன்? அவங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கலைஞர் எழுதுகிறார், புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி என்று அந்த சரணத்தை முடிக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த பாடலை பல முறை நான் போட்டு கேட்பேன். அந்த காட்சி நல்லா இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. அது ஒரு படகிலே போய் கொண்டிருப்பார் கோவலனாக நடிக்கிற SSR, தன் வாழ்க்கையிலே செய்த தவறுகளை எல்லாம் கோவலன் நினைத்து பார்க்கிற அந்த உணர்வு அவர் முகத்தில் வரும். பின்னாடி வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்ற கலைஞரின் அந்த கம்பீர தமிழிலே எழுந்த அந்த இசைப்பாடு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு மொழிக்கு 3 பரிமாணங்கள் இருக்கிறது என்றால் அந்த 3 பரிமாணங்களிலுமே ஒருவர் சிறப்பாக இருப்பது என்பது கொஞ்சம் அரிது. சிலருக்கு கவிதை தான் எழுத வரும், சில பேருக்கு பாடல் தான் எழுத வரும், சில பேருக்கு நாடகத்துல நடிக்க தான் வரும். ஆனால் இந்த 3ஐயுமே செய்கின்ற வித்தகராக இருந்த கலைஞர் தமிழுக்கு கொடுத்திருக்கிற கொடையை இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிற அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பேருக்கும் என் நெஞ்சின் நிறைந்த நன்றிகளை சொல்லி இந்த 100வது விழா கொண்டாட்டங்கள் மேன்மேலும் சிறப்பதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.